என்ன கலர்? பிங்க். அந்த பிங்க்கு போகணும் லைன். பிங்க் ஜாயின் பண்ணுங்க. இது இங்கேருந்து இங்கே போகணும். ஓகே, அப்போ இது என்ன கலர்? ரெட்டா? வாட்டர் மெலனோட ஃப்ரூட் ஜூஸ் இது. இப்போ இதையும் இதையும் ஜாயின் பண்ணணும். பண்ணுங்க. பர்ஃபெக்ட். இங்கே ஜாயின் பண்ணணும். இதை தான் ஜாயின் பண்ணணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிங்க்னு சொல்லிட்டேன், அதனால் அவர் பிங்க்கில் தான் ஜாயின் பண்ண வரான். ஓகே, இப்போது கிரேப்ஸ். கிரேப்ஸோட கலர் இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இதையும் இதையும் ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து இங்கே கோடு போடணும். ஆஹா, கிரேப்ஸுக்கு போடுங்க. ஆ, இங்கே இங்கே. சூப்பர், வெரி குட். அவகேடோ வந்து க்ரீன் கலரில் இருக்குது, ஜூஸ் வந்து இந்த க்ரீன் கலரில் வரும். ஸோ அவகேடோவும் இந்த அவகேடோட ஜூஸையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுங்கள். வெரி குட் செல்லம், கலக்கிட்டீங்க. ஓகே, இப்போ இங்கே வரலாமா? கிவி. கிவியோட ஃப்ரூட் ஜூஸு க்ரீன் கலரில் இருக்கும். ஃப்ரூட் க்ரீன் கலரில் இருக்குது, அப்போ க்ரீன் கலர். கனெக்ட் பண்ணுங்கள். ஆ, கீழே இந்த. ஆ, வெரி குட். ஓகே, இப்போ பைனாப்பிள். பைனாப்பிள் எல்லோ கலர் இங்கே கனெக்ட் பண்ணணும். பார்த்துக்கோங்க எங்கே வரணும்னு. வெரி குட் செல்லம். இப்போ ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு கலர் ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் இங்கே, ஆரஞ்சுக்கு அங்கே ஜூஸ். கடைசி லாஸ்ட். வெரி குட் செல்லம். ஸ்ட்ராபெரிக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் இங்கே. ஸ்ட்ராபெரியிலேருந்து, ஆஹா, மேலேருந்து வரக்கூடாது, ஸ்ட்ராபெரியிலேருந்து தான் வரணும். ஆ, இங்கே இருக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ். வெரி குட் செல்லம். இது வந்து குளோப். சர்க்கிள் ஷேப் எங்கே இருக்கு? இது மூணுல எது சர்க்கிள்? ஓவல், ஹார்ட், சர்க்கிள். எது சர்க்கிள் டிக் பண்ணுங்க? இதோட ஷேப் வந்து சர்க்கிள். இது மூணுல எது சர்க்கிள்? ஆ, டிக் பண்ணுங்க, அதில் டிக் பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. ஒரு சின்னதாக இப்படி போடு. ஆ, வெரி குட். அவ்வளோதான் அவ்வளோதான், அதுதான் டிக்கு போதுண்டி மயில். ஓகே, சர்க்கிள் போட்டாச்சு. ஓகே, சூப்பர். இப்போ இது ஓவல் ஷேப். இது மூணில் எது ஓவல்? எது ஓவல்? ஆ, வெரி குட். அது டிக் பண்ணுங்க, அது மார்க் பண்ணுங்க. இது ஓவல் தான். ஓகே செல்லம், இது மூணில் எது ஓவல்னு மார்க் பண்ணணும். இது மூணில் எது ஓவல்னு மார்க் பண்ணுங்க. இது மூணில் எது ஓவல் மார்க் பண்ணுங்க. இது ஓவல் மார்க் பண்ணீங்க. இது மூணில் எது ஓவல்? ரெக்டாங்கிள், ஓவல் அண்ட் ஸ்கொயர். ஆ, அது மார்க் பண்ணுங்க. இப்போ நம்மளோட டாஸ்க் என்னென்னா, இந்த இமேஜில் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் இது மூணில் கண்டுபிடிச்சு மார்க் பண்ணணும். இது மார்க் பண்ணுங்க. அப்போ இது இது செல்லம், இதை மார்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆனாலாம். இது இது ஸ்கொயர் ஷேப். ஸ்கொயர் ஷேப் எது மார்க் பண்ணுங்க? இதை மார்க் பண்ணக்கூடாது. இது மூணுல எது ஸ்கொயர் ஷேப்னு பார்த்து மார்க் பண்ணணும். புரியுதா அம்மா சொல்றது? எது? அதை மட்டும் மார்க் பண்ணுங்க. அதை மட்டும் மார்க் பண்ணுங்க. இது இல்லம்மா, இது என்ன ஷேப்பு? ஸ்கொயர். அப்ப இது மூணுல எது ஸ்கொயரோ அதை மார்க் பண்ணணும். இப்ப இது மூணுல எது ஸ்கொயரு? அப்ப அதை மார்க் பண்ணுங்க. இந்த குட்டியை தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுங்க. இதை தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுங்க. என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு? பெருசு மார்க் பண்ணக்கூடாது. அந்த மூணு ஆப்ஷன்ல குட்டியை தான் மார்க் பண்ணணும். நீங்க பெருசு தான் மார்க் பண்ணுவீங்களா? சரி, ஓகே, போதும். ஒரு வாட்டி மார்க் பண்ண போதும். இப்போ இந்த ஸ்கொயர், இந்த ஷேப்போட குட்டி ஷேப் எது இது? ஆட கடவுளே. சரி, ஓகே, இப்போ பெருசு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது மூணுல எது ஸ்கொயரோ அதை மார்க் பண்ணுங்க. ஏய், இது மூணுல எது ஸ்கொயரோ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுறீ? மார்க் பண்ணுறீ? அதை மார்க் பண்ணுறீ? அழகி பாத்தியா இவன சிரிப்பு உனக்கு. ரொம்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறேன். இது மூணுல எது ஸ்கொயர் மார்க் பண்ணுமா? அம்மா சொல்ற பேச்சு கேளுமா? தங்க மாட்டே கேக்குது என் குழந்தை. ஓகே, இப்போ ஸ்டாரா? இப்போ இது மூணுல எது ஸ்டார் அதை மார்க் பண்ணுங்க. எது ஸ்டார் அதை மார்க் பண்ணுங்க. இது மூணுல, இது மூணுல இங்க மேல இல்ல, இது இதுக்கானது வந்து இங்க கீழ இருக்கு. இது மூணுல எது ஸ்டார்? கரெக்ட், அதை மார்க் பண்ணுங்க. மார்க் மார்க் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, இது ரெக்டாங்கிள். இது மூணுல எது ரெக்டாங்கிள் மார்க் பண்ணுங்க. இது இங்க 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 இது மூணுல எது ரெக்டாங்கிள்? இது பெரிய ரெக்டாங்கிள்.
குட்டி ரெக்டாங்கிள் எது? இது குட்டி ரெக்டாங்கிள் எது? இது மூணுல எது ரெக்டாங்கிள்? இது மூணுல குட்டி ரெக்டாங்கிள் போடலையே. அவங்க இதை போட்டிருக்காங்களே குட்டி ரெக்டாங்கிள். இது ப்ளூ, இது இறக்கி கரெக்ட். இது ப்ளூ, இது க்ரீன். இது மார்க் பண்ணுங்க, ரெக்டாங்கிள் மார்க் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ இது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் எது மார்க் பண்ணுங்க? ட்ரையாங்கிள் இது மூணுல எது குட்டி ட்ரையாங்கிள் மார்க் பண்ணுங்க. குட்டி ட்ரையாங்கிள் மார்க் பண்ணுங்க. வெரி குட், ஐ லவ் யூ பேபி. சூப்பராக கரெக்டாக எல்லாமே கண்டுபிடிச்சிங்க. வெரி குட், ஐ லவ் யூ. சில லவ் யூ சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த டைப்பில் புக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த பென் வித் எரேசர் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, பட் அது வந்து கொஞ்ச நாள்லேயே காஞ்சி போயிடும். அண்ட் அதில் அது வந்து யூஸ் பண்ணி எழுத முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ஸ்கெச் பென் இருக்குல்ல, நீங்கள் எந்த பிராண்ட் ஸ்கெச் பென் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கெச் பென் யூஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி அழைச்சிங்கன்னா அது போயிடுது. அதுக்கப்புறம் அதே கிளாத்தில் ட்ரை சைடு இருக்கும்ல, அதை வச்சு துடைக்கணும். தொடச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுது. ஸோ இந்த மெத்தட் தான் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த புக்குக்கான பென் வந்து எங்களுக்கு போயிடுச்சு, இங்க் தீந்துருச்சு, அதை வச்சு யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கிளாத்தில் ஒரு சைடு மட்டும் ஈரம் பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த ஈர சைடில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரை சைடில் தொடச்சோன்னா ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். பார்த்தீங்களா, மறுபடியும் நம்ம இந்த பேஜை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.